So we'll discuss here with respect to the problems on API. Enna mariyana problems alla varlaangradhu nama inga paakaporum. In the case la most of the problems vandu like or 80% of the problems vandu indha naal type la cover aidunga. Okay, ஒரு சில எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் வேர்டிங் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் இது கண்டினியூ பண்ணும்போது பார்க்கலாம். லெட் மீ ஹாவ் அஸ் அ ஸ்பெசிஃபிக் டிஸ்கஷன் ப்ராப்ளம்ஸ். இங்கே நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இதுதான் வந்து ஆஃபன் இது கான்செப்ட் ப்ராப்ளம்ஸு சொல்லலாம், இல்லைனா ஏபிலேருந்து கொஞ்சம் டிரைவ் பண்ண ப்ராப்ளம்ஸு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்செப்ஷனாகவும் கொஞ்சம் டெரிவேஷன் பேஸ்டாகவும் பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் ஹாவ் த க்வெஸ்டன்ஸ் இயர் க்வெஸ்டன்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன டைப்புங்கிறத நான் நோட் பண்ணுறேன். த ஏபி இஸ் கிவன் 2, 5, 8, 11. ஓகே, இது நான் இங்கே ஏபின்னு போட்டிருக்கேன். இந்த ஏபின்னு போடலன்னு வச்சுக்கோங்களேன், யூ மே பி ஆஸ்ட் டு ஃபைன் வாட் டைப் ஆஃப் அ சீக்வன்ஸ் இஸ் திஸ். இட்ஸ் வெரி சிம்பிள், உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் A1, A2, A3, A4, இது AN. அப்போது இது ஏபியில் இருக்கணும்னா A2 மைனஸ் A1 ஷுட் பி ஈக்குவல் டு D. அகெயின் A4 மைனஸ் A3 எடுத்தீங்கன்னா ஷுட் பி ஈக்குவல் டு D. செக் பண்ணி பாருங்கள் D வருதான்னு. வந்துச்சுன்னா இது ஏபியில் இருக்குது. ஸோ ஹியர் ஐ ஹாவ் 5 - 2 விச் இஸ் 3 அகெயின், அண்ட் ஹியர் 11 - 8 which is 3 here. So if this common different tallies over all the values, you can call this as AP. இங்கே நீங்கள் செக் பண்ண வேண்டியது எப்போவுமே அட்லீஸ்ட் ஒரு 2-3 வேல்யூஸை வச்சு செக் பண்ணுங்கள். ரெண்டு வேல்யூ வச்சு செக் பண்ணாதீங்க எப்போவுமே. இந்த இடத்துல டிங்கிறது A2 - A1 அண்ட் இந்த மாதிரி A4 - A3 இக்குவல் டி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இது காமன் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும். அகேன் அண்ட் அகேன் ஐ ரிப்பீட், டிஃப்ரென்ஸில் பார்க்காதீங்க, காமன் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். திஸ் ஒன்லி வில் ஹெல்ப் யூ. ஸோ ஹியர் திஸ் இஸ் அ டைப் 1 ப்ராப்ளம். திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் to find out the sequence that is progression is in AP on check பண்ணுறதுக்கு. ஓகே, என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறீங்க? A2 - A1 இஸ் ஈக்குவல் டு D. இல்லைனா ரொம்ப ஜென்ரலாக இதை போடணும்னா ப்ளீஸ் ஹாவ் திஸ் இன் யுவர் மைண்ட், AN - AN - 1 இஸ் ஈக்குவல் டு D. இஸ் இட் ஓகே? இது Type 1 ப்ராப்ளம். இந்த டைப் ஒன்னுங்கிறது இது மட்டும்தான் ப்ராப்ளம் நினைக்க வேணாம், எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா இடத்துல அது அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா ஏபியோட மெயின் செக் பாயிண்ட்டே இதுதான், இது செக் பண்ணுறது தான். Type 2 ப்ராப்ளம், இது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான ப்ராப்ளம். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அரத்மெட்டிக் மீன்னு சொல்லுவோம். அரத்மெட்டிக் மீனிங் படிச்சிருப்பீங்க. அரத்மெட்டிக் மீனாக என்ன பண்ணுவோம்னா எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி டிவைட் பை த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக அரத்மெட்டிக் மீனுக்கு ஃபார்ம்லே இருந்தான், X bar இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் டிவைடட் பை N. ஓகே, லெட் மீ ஹாவ் A, B, and C. இது வரைக்கும் A1, A2, A3 போட்டுட்ருந்தேன். இங்கே வெறும் 3 வேல்யூஸ் தான் கன்சிடர் பண்ணுறேன். ஐம் ஹேவிங் திஸ் இஸ் A, B, and C, அண்ட் திஸ் 3 நம்பர்ஸ் ஆர் இன் ஏபின்னு வச்சுக்கலாம். அப்போ ஏபினா எப்படி இருக்கும்? வி யூஸ் அ ஃபர்ஸ்ட் டைப் B - A விச் வில் பி D, அண்ட் B - C விச் ஆல்சோ வில் பி D, கரெக்ட்? சாரி, C - B விச் வில் பி D, கரெக்ட்? ஸோ இதுவும் டியாக இருக்கணும், அதுவும் டியாக இருக்கணும், அப்போ தான் வந்து இது ஏபின்னு சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி கிவன் A, B, and C ஆர் இன் AP. அப்போது B - A டியாக இருக்குது, C - B டியாக இருக்குது. அகேன் இது ரெண்டுமே நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ B - A வில் பி ஈக்குவல் டு C - B, ரைட்? B மட்டும் வேணும். ஏன் மேம் B மட்டும் வேணும்? ஐ கம் அகேன். B மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கலாம், ஏன் இங்கே பிறகு பார்க்கலாம். ஸோ B மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன்னா இந்த B இங்கே இருக்குது, இந்த B நான் இந்த சைட் கொண்டு வரேன். ஸோ திஸ் வில் பி +B, -B, +B ஆகிடும். And I have C here, I write C as it is, -A in the side kondu vandha, this will be +C. So I have taken all the terms. Here it is now, 2B is equal to A + C ku badala, C + A ku badala A + C, because I want to have some ordering, konja alaga present pannavangadukaga, A + C. Okay, let me continue here. So 2B will be now, B is equal to A + C/2. இதுதான் அரத்மெட்டிக் மீன் நம்ம பார்ப்போம். யூஸ்வலாக ரெண்டு வேல்யூ இருக்குது, ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா அது வந்து அரத்மெட்டிக் மீன். அப்போ இந்த பீங்கிறது சென்டர் வேல்யூவாக இருக்குல்ல, இந்த சென்டர் வேல்யூ அரத்மெட்டிக் மீன் வில் பி நத்திங் பட் த ப்ரீவியஸ் வேல்யூ. A இஸ் அ ப்ரீவியஸ் வேல்யூ, ப்ரீவியஸ் வேல்யூ ப்ளஸ் C இஸ் அ நெக்ஸ்ட் வேல்யூ, சக்சீடிங் வேல்யூன்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட் வேல்யூ ஆர் சக்சீடிங் வேல்யூ டிவைட் பை 2. அரத்மெட்டிக் மீன் வில் பி த சாரி B will be the center value will be the arithmetic mean of the previous value and the next value. இது தான் வந்து செகண்ட் டைப் அரித்மெட்டிக் மீன், தட் இஸ் சென்டர் வேல்யூ இஸ் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ப்ரிசீடிங் அண்ட் சக்சீடிங் வேல்யூ, ப்ரிசீடிங் அண்ட் சக்சீடிங் வேல்யூ. இஸ் இட் ஓகே? ஸோ லெட் மீ ஹாவ் திஸ் ப்ராப்ளம். So you may be asked to find the arithmetic mean of 2 and 6.
क्वेश्चन இப்படி கொடுத்திருப்பாங்க 2 4 2 வேல்யூ அண்ட் 6 இந்த மாதிரி இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ண கொடுத்திருப்பாங்க இல்லனா ஃபைண்ட் தி அரித்மெடிக் மீன் ஆஃப் ஃபைண்ட் தி அரித்மெடிக் மீன் ஆஃப் 2 அண்ட் 6 னு கொடுத்திருப்பாங்க ஓகேயா சோ ஹியர் திஸ் இஸ் b a b c னு வச்சிட்டீங்கனா b will be equal to a plus c by 2 which is 2 plus 6 by 2 which is 8 by 2 which is 4 so b value will be 4 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அரித்மெட்டிக் மீனுங்கிற கான்செப்ட் படிச்சிருக்கோம்ல அதுவும் இதுவும் இங்கே லிங்க் பண்ணிக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை ஓகே செகண்ட் கேஸ் இதிலே இந்த மாதிரி அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அரித்மெட்டிக் மீனாலே அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனோட லிங்க் ஆகிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ தான் இங்கே பார்த்துட்ருக்கோம் இங்கே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சர்ட் 4 அரித்மெட்டிக் மீன்ஸ் பிட்வீன் 4 அண்ட் 24னு கேட்பாங்க விச் மீன்ஸ் தட் யூ ஹேவ் அ வேல்யூ 4 யூ கேனாட் சே திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வேல்யூ வேணால் வந்துட்டு போட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு வேல்யூ 4னு இருக்குது And in our value 24 irukku we want to insert 4 arithmetic means which means that idu arithmetic progression irukka dhaan nechukonga ena arithmetic means ellame endha progression oda link pannano arithmetic progression oda link pannom so enna mean pandranga na inga nadula iruka values ellame vandu neenga find pannom you have to insert the values in the sense keeping in mind that this is in arithmetic progression okay so appo 4 irukku next value next value next value next value vechi neenga find pannikalam appo idha endha value nu enak theriyadu but I assume in this case as a first value a ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஏனு இது லாஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கலாம் இல்லை ஜென்ரல் டேர்மாக எடுத்துக்கிறேன் அகேன் உங்களுக்கு தெரியும் அது லாஸ்ட் வேல்யூ வந்துட்டு ஸோ இது ஜென்ரல் டேர்ம் அல்ல லாஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கிட்டால் இது வந்து டிஎன் ஓகே ஸோ ஹவு மெனி வேல்யூஸ் ஆர் ஹியர் இந்த சீக்வன்ஸ்னா 6 வேல்யூஸ் கரெக்டாக அப்போ ஏ இஸ் நோன் ஏ தெரியும் உங்களுக்கு 4 என் தெரியுமா எஸ் தெரியும் என் வேல்யூ 6 ஓகே டிஎன் தெரியுமா தெரியும் 24 அப்போ என்ன தெரியாது நமக்கு டி தெரியாது டி தெரிஞ்சால் நீங்கள் ஃபிட் பண்ணிடலாமே ஸோ டி எடுத்துக்கலாம் டி தெரியாது ஏற்கனவே நம்ம டிரைவ் பண்ணது யூஸ் பண்ணலாம் இல்லை டைரெக்டாக ஃபார்முலையில் போட்டே டிரைவ் பண்ணலாம் நீங்கள் ஸோ ஐ ஹாவ் டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி டிஎன் இஸ் 24 அண்ட் ஏ இஸ் 4 ப்ளஸ் என் இஸ் 6 ஐ நோ ஸோ என் மைனஸ் ஒன் டைரக்ட்லி ஐ ஜஸ்ட் அப்ளை ஹியர் 5 அண்ட் டி இஸ் டு பி நோன் ஸோ 24 மைனஸ் 4 இஸ் 20 விச் இஸ் ஈக்குவல் டு 5 டி அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 20 பை 5 விச் இஸ் 4 அப்போது ஏ தெரியும் டி தெரியும் என்ன கஷ்டம் ஃபிட் பண்ணிட வேண்டியதான் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 4 I add D, which is 4, 8. I add D, 12. I add D, 4. 4, 4 add pannidiye poringa. 16, am I right? Yes. 20, 24. Okay. Convenience sake, na konja simple numbers ah eduthirukken. Ena concept ku importance kudukonona number simple ah eduthaa concept ku importance tharalam. Adu vittu nama calculation ku vandu time spend pannadhu calculator la pannidome. அதனால் நான் கொஞ்சம் ஈஸியான நம்பர்ஸ் கன்வீனியன்ஸுக்காக எடுத்திருக்கேன் ஏன்னா நீங்களே கெஸ் பண்ணிடலாங்கிறதுக்காக எடுத்திருக்கேன் ஸோ திஸ் இஸ் டைப் டூ ஸோ லெட் மீ ஹாவ் அ ஸ்மால் டீடைல்ஸ் ஆஃப் யுவர் டைப் டூ இஸ் மென்ஷனிங் த டேர்ம் இஸ் அரித்மெட்டிக் மீன் இன் த ப்ராப்ளம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் மாதிரி அது சொல்ல மாட்டேன் அரித்மெட்டிக் மீன் சொல்லியிருப்பா அதை பற்றி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்கிற அரித்மெட்டிக் மீன் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ப்ராப்ளம்ஸ் ஸோ ஹியர் தில் பி ஆஸ்கிங் ஃபைன் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 2 அண்ட் 6 ஓகே இந்த இந்த இடத்துல வந்து 2 அண்ட் 6 ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஜஸ்ட் பி இஸ் ஈக்குவல் ஏ ப்ளஸ் சி பை 2 போடுறீங்கிறது தெரிஞ்சிக்கணும் ஓகே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுங்கிற வேர்ட் வரனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அண்ட் இன்சர்ட் 4 அரித்மெட்டிக் மீன்ஸ் பிட்வீன் 4 அண்ட் 24னா ப்ளீஸ் ஹாவ் அ கம்ஃபர்டபுள் நேச்சர் இந்த 4 நம்பர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணோம் நீ நாட் வரி அபவுட் த ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்க நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை அசியூம் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ ஸ்மால் அசம்ஷனோட ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ திஸ் இஸ் அபவுட் டைப் டூ ஸோ டைப் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு காமன் டிஃபரன்ஸ் டைப் டூ இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த அரித்மெட்டிக் மீன்ஸ் லெட் மீ கோ ஃபார் டைப் 3 ப்ராப்ளம் யூஸ்வலாகவே இந்த ப்ராப்ளம் பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா கொஞ்சம் வேர்டிங்ஸ் மாதிரி வரும் இந்த எந்த டேர்ம் எந்த டேர்ம்னு சொல்லிட்டு பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் யூ நாட் கெட் கன்ஃபியூஸ் ரொம்ப சிம்பிளாக நம்ம போடுறோம் ஐ ஜஸ்ட் ஹாவ் த க்வெஸ்டின் ஹியர் இஃப் எந்த டேர்ம் அண்ட் 12th டேர்ம் சாரி 5th டேர்ம் ஸோ திஸ் இஸ் T5 5th டேர்ம் T5 12th டேர்ம் T2 ஆஃப் அண்ட் ஏபி இஸ் கிவன் அப்போ ஏபினா எப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ப்ளஸ் 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 ஆட் பண்ணிகிட்டே போகணும் தெரியும் is 14 and 35 so this value is 14 and this value is 35 nu kuduthirukku you are asked to find the ap which means that sequence podunga ngra okay ap la podunga ngra appo ap la ponnona enakku format eppadi irukkonona a venum a plus d venum a plus 2d venum indha maadhiri podanum nanu a enna nu theriyadhu d enna nu theriyadhu ipo enna pandrathu அகேன் நம்ம மேத்ஸ்க்ஸில் வந்து ரெண்டு விஷயம் தெரியலன்னா சைமில்டேனியஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்கன்னு வாங்க ஸோ இது சைமில்டேனியஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லை டேரெக்டாகவே பண்ணலாம் நீங்களே கெஸ் பண்ணலாம் ஓகே ஸோ லெட் மீ யூஸ் அ சைமில்டேனியஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஸோ ஈக்குவேஷன் சால்விங் பண்ணுறேன் ஓகே ஈக்குவேஷன் சால்விங் பண்ணாமலே நீங்கள் டேரெக்டாக கெஸ் பண்ணிடலாம் அது என்னங்கிறது நம்ம கண்டினியூ பார்க்கலாம் ஸோ ஐ ஹாவ் T5 இஸ் ஈக்குவல் டு 14
you know the formula of Tn, which is a plus n minus 1 into d. Apo idana in the format la present panna, this will be t 14 is equal to a plus n is known, right? 5. So 4 into d. Next I have t 12 la. t 12 is equal to 35. So here I have 35 is equal to a plus 11d. Okay. In the madri inda a theriyadu, d theriyadu, unknown. Apo simultaneous equation solving panna solluvanga usually. So let me have this. So let me have this as equation 1. Let me have this as equation 2. Equation 1 is nothing but equation 1 name panikra. Rendume same da varum. So equation 1 is 14 is equal to a plus 4d. Equation 2, 35 is equal to a plus 11d. I eliminate a here. Okay, so I eliminate. So minus minus panna, eliminate I do. So this is 14 minus 35, which is 21. This is 4 minus 11d, which is 7d. Okay, minus 7d minus 21. So d is equal to minus 21 by minus 7, which will be 3. So d is known. Okay, idu eduthu substitute pannunga a la. So this will be 14 is equal to a plus 4d, and 14 is equal to a plus 4 into 3 is 12. So a oda value 2. You know the a value, you know the d value. Substitute panna, you can get the sequence. So you are asked to find the arithmetic progression, which means that at least 4 or 5 values neenga potta better irukum. So first one is 2, then add 3, 5, then add 3 again, 8, add 3, 11. So this will be your arithmetic sequence. Okay. Arithmetic progression. இது equation solving பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்களே கெஸ் பண்ணிடலாம். I have first term A1, A2, okay. T5th term கொடுத்துருக்கான், T5, which is A5, right? Next வந்து T12th term கொடுத்துருக்கான், T12, which is A12. ஒவ்வொரு டேர்முக்கும் வந்து டிடிடி டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, இந்த A5லேருந்து A12 போகிறதுக்கு எத்தனை டி டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும்? 5 டிஸ் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும்ல, சாரி 7 டிஸ் 12 minus 5, 70's difference வந்திருக்கும். அப்போ இந்த 70 ஓட வேல்யூ நீங்கள் டேரெக்டாகவே 21 போட்டலாமே, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சு. திஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் 70னா இந்த வேல்யூ வந்து 35, இந்த வேல்யூ வந்து 14. அப்போ 35 minus 14 இஸ் நத்திங் பட் 70. டேரெக்டாகவே பண்ணிடலாம். இந்த ஸ்பீட் ஒர்க்கிங்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் அ சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட், பெட்டர் யூ கோ ஃபார் திஸ் மெத்தட். ஓகே, மார்க் ஸ்கோரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் அ சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்னா, இதே வந்து ஒன் வேர்டில் கேட்குறாங்கன்னா திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. டேரெக்டாகவே பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க்கிங் வந்து இது டேரக்ட் ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 70 கெஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த டி வேல்யூ அஸ் 21/7. 3 பண்ணிவிட்டு யூ கேன் ஃபைண்ட் த ஏ வேல்யூ. திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. திஸ் இஸ் டைப் 3 ப்ராப்ளம். இது யூஸ்வலாகவே வந்து ஈக்குவேஷன் சால்விங் ப்ராப்ளம்னு ஹெட்டிங் போடுவாங்க. ஓகே, லெட் மீ ஹாவ் த சேம் ஹெட்டிங் ஃபார் கன்வீனியன்ஸ் சேக். ஈக்குவேஷன் சால்விங் ப்ராப்ளம்னு போடுறேன். Equation solving problem. Okay, இது என்ன மாதிரியான ப்ராப்ளமாக இருக்குன்னா, டூ டேர்ம்ஸ் ஆஃப் கிவன், டூ டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி ஆர் கிவன் அண்ட் யூ ஆர் ரிக்வஸ்டட் டு ஃபைண்ட் த ப்ரொக்ரெஷன். இஸ் இட் ஓகே? டூ டேர்ம்ஸ் வில் பி கிவன் அண்ட் யூ வில் பி ரிக்வஸ்டட் டு ஃபைண்ட் த ப்ரொக்ரெஷன். திஸ் இஸ் டைப் 3 ப்ராப்ளம். இஸ் டன் டைப் 3 ப்ராப்ளம். ஸோ வி ஹாவ் டைப் 1, டைப் 2 அண்ட் type 3 problem. Then we'll go for type 4 problem. இது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் இது. ஓகே, லெட் மீ ஹாவ் த க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட், தென் ஐல் எக்ஸ்பிளைன் வாட் டைப் இஸ் திஸ் ஒன். ஐ ஹாவ் அ நம்பர் 69, டிவைட் 69 இன்டு 3 பார்ட்ஸ். மூணு பார்ட்டாக டிவைட் பண்ணோம். எப்படி வேணால் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட நான் 69 டிவைட் பண்ணுங்க சொன்னால், நீங்கள் 60 மேம், 8 மேம், 1 மேம்னு சொல்லலாம். இல்லை 60 மேம், 5 மேம், 4 மேம் சொல்லலாம். எப்படி வேணால் டிவைட் பண்ணிக்கலாம். ஆனால் இவன் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான், மூணுமே நம்பர் வந்து ஏபியில் இருக்கணும். அப்போ ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் காமனாக இருக்கணும். இஸ் இட் ஓகே? ஸோ டிவைட் 69 இன்டு 3 பார்ட்ஸ் விச் ஆர் இன் ஏபி அண்ட் ஆர். ஸோ ஒரு ஹிண்ட் வந்து என்னென்னா, ஏபியில் இருக்கணும். ஓகே, டிஃப்ரென்ஸ் காமனாக இருக்கணும். அண்ட் ஆர் சச் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ். நீங்கள் மூணாக டிவைட் பண்ணிங்கல்ல, இங்கே ஆர்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். மூணாக டிவைட் பண்ணிங்கள, அந்த மூணாக டிவைட் பண்ணது ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 44.83 வரணும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் 63, ஐ ஹாவ் டு டிவைட் திஸ் அஸ் 3 பார்ட்ஸ். ஓகே, எப்படி டிவைட் பண்ணிக்கிறேன், ஏபியில் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏபியில் டிவைட் பண்ணும்போது ஒன்று ஏ, ஒன்று ஏ ப்ளஸ் டி, ஒன்று ஏ ப்ளஸ் 2 டி. ஓகே,
இப்படியானா இப்படி வச்சுக்காதீங்க. யூஷுவலாகவே நம்மளுக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் எங்கிறது ஃபர்ஸ்ட் டம் நம்ம பார்த்துருக்கோம். எப்போவுமே அகேன் ஐ ரிப்பீட், எப்போவுமே ஏ தான் ஃபர்ஸ்ட் டம். அன்லஸ் ஒரு சில கேசஸில் ஸ்பெசிஃபிக் கேஸ்னு சொன்னதாக இருந்தான். இங்கே ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டம்மாக நம்ம வச்சுக்கலாம். என்ன எதுக்காகனா இதை ஏன்னு வச்சுக்கிறேன், கொஞ்சம் பாருங்களேன். இதை ஏன்னு வச்சுக்கிறேன், தெர் இஸ் எனி டம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் நெக்ஸ்ட் டம் என்னவாக இருக்கும், ஏ ப்ளஸ் டியாக இருக்கும். இஸ் இட் ஓகே? அப்போ இது ஏ ப்ளஸ் டியாக வச்சுக்கிறேன். ப்ரீவியஸ் டம் என்னவாக இருக்கும், ஏ மைனஸ் டியாக இருக்கும். ஏ மைனஸ் ஜியாக வச்சுக்கிறேன். ஏன் இந்த ஃபார்மேட்டில் தான் யூஸ் பண்ணணுமா? எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு ஆன்சர் வரணும். அவ்வளோது என்ன என்ன சொல்லியிருக்கோம், டிவைட் 69 into 3 parts. அப்போது இந்த மூணு நம்பரையும் ஆட் பண்ணால் 69 வரணும், கரெக்டாக? ஸோ ஆட் ஆல் தீஸ் நம்பர்ஸ், ஆட் பண்ணால் 69 மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா டியும் வரும் ஏவும் வரும். இட் மேக்ஸ் த ப்ராப்ளம் மோர் காம்ப்ளிகேட்டட். அப்போது இந்த காம்ப்ளிகேஷனை வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ரிமூவ் பண்ணுங்கிறதுக்காக தான் ஐம் டேக்கிங் ஏ ஏ மைனஸ் டி அண்ட் ஏ ப்ளஸ் டி. ஓகே, ஸோ இஃப் ஐ ஆட் திஸ் ஐம் கெட்டிங் மைனஸ் டி அண்ட் ப்ளஸ் டி கோஸ் அவே அண்ட் ஐ கெட் ஏஏஏஎன். ஸோ 3A இஸ் ஈக்குவல் டு 69, விச் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 69/3, விச் இஸ் 23. ஏயோட வேல்யூ தெரியும். அகெயின் ஐ வாண்ட் டு ஃபார்ம் அ ஏபி. ஏபி ஃபார்ம் பண்ணோன்னா எனக்கு ஏயும் வேணும் டியும் வேணும். ஏ மட்டும் தான் ஃபைன் பண்ணியிருக்கேன், டி தெரியாது. அண்ட் ஒன் மோர் ஹிண்ட் இஸ் கிவன் இன் த ப்ராப்ளம். இஃப் யூ டேக் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டூ பார்ட்ஸ் இட் ஷுட் மேக் 483. இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ நம்ம எடுக்கலை, நம்ம எடுத்தது ஏ மைனஸ் டி ஏஎன் ஏ ப்ளஸ் டி. அப்போது ஏ மைனஸ் டிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட், ஆர்டரிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் மாற்றி போட்டால் ஆன்சர் தப்பாக தான் வரும். ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ, இஃப் யூ மல்டிப்ளை தீஸ் டூ, இஃப் யூ மல்டிப்ளை த ஃபர்ஸ்ட் டூ பார்ட்ஸ் யூ ஷுட் கெட் 483. யூ ஷுட் கெட் 483. யூ நோ த வேல்யூ ஆஃப் ஏ, 23 மைனஸ் டி. ஸோ 23 இஸ் ஈக்குவல் டு 483. இது வந்து ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணால் நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஓகே, இல்லை நான் ஈக்குவேஷன் மாதிரி மாற்றி பண்ணலாம். ஸோ இஃப் யூ கோ ஃபார் த ட்ரையல் அண்ட் எரர் யூல் கெட் டிஎஸ் 2. இது எப்படி கெஸ் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, 3 என்ன மல்டிப்ளை பண்ணால் 483 வரும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணும்போது இந்த லாஸ்ட் நம்பர் பார்ப்போம். ஓகே, இங்கே 3 இருக்குல்ல, அப்போ இங்கே 3 வரணும்னா ஒரு ஆப்ஷனே இல்லை, 1 வச்சா தான் 3 வரும். அப்போ இங்கே என்னவாக இருக்கலாம்னா 21 இருக்கலாங்கிறது கெஸ்ஸிங். ஏன்னா 20 × 20 வில் பி 400 கிட்ட வரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா திஸ் வேல்யூ வில் பி 21. That is D will be 2. So 23, this 23 minus 2 into 23 will be 483. So this D value I got it as 2. Okay, D value is 2. Appo A value theriyum, D value theriyum. Ippo in the format la potta 16 varadha mata check pannikalam. A minus D which is 21, correct? Next 23 நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் டி விச் இஸ் 25. ஆட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து 69 வரணும். 1, 3, 5, 9 and 6 69 வரும், கட்டாயமாக வரணும். ஸோ 69 வந்து 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தால் நோட் பண்ண வேண்டியது, டேக் இட் ஆஸ் ஏ மைனஸ் டி ஏ மைனஸ் டி ஏ அண்ட் ஏ ப்ளஸ் டி. நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இங்கே ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லை, நெக்ஸ்ட் டேர்மாக எடுத்துருக்கும். இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து 3 parts சொன்னான். ஸோ 3 parts டிவைடிங் இன்டூ 3 parts யூ டேக் இட் அஸ் ஏ ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. ஸோ ஏ மைனஸ் டி ஃபர்ஸ்ட், ஏ ஏ ப்ளஸ் டி. ஒரே ஒரு வாட்டி எக்ஸாமில் 5 parts டிவைட் பண்ணால் எப்படின்னு கேட்டாங்க. இது ஆக்சுவலாக புக்கில் இருக்காது, இந்த இது எஸ்பெஷலி சிஏ புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த 5 parts டிவைட் பண்ண என்ன நடக்கும்ன்ட்டு ப்ராப்ளமாக கேட்கல, இந்த மாதிரி கான்செப்ஷுவல் தியரி மாதிரி கேட்டான். 5 parts டிவைட் பண்ணோன்னா எப்படி இருக்கா, இதே மாதிரி சிம்பிளாக நீங்கள் யோசிக்கலாம். சென்டர் ஒரு வேல்யூ ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, மொத்தம் 5 values வேணும், ஒரு வேல்யூ ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏக்கு நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கும், டி டி தான் எப்போவுமே. ஸோ ஏ ப்ளஸ் டி எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்கும், ஏ மைனஸ் டி இருக்கும். ஏ ப்ளஸ் டிக்கு நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கும், ஏ ப்ளஸ் 2D. இதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ, இதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் 2D. திஸ் மேபி டிவைடிங் இன்ட்டு 5 parts. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது இந்த இடத்துல ஏங்கிறது செகண்ட் டேர்மாக மாறிடும், இந்த இடத்துல ஏங்கிறது தேர்ட் டேர்மாக மாறிடும். ஸோ திஸ் ஹியர் ஏ இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் அண்ட் ஹியர் ஏ இஸ் த செகண்ட் டேர்ம். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம், யூ ஹேவ் டு டெஃபினெட்லி டேக் அ நோட் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. மிச்சம் எல்லாமே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன், இஃப் ஹேவ் அ வைடர் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ்னா டேரெக்டாக பார்க்காமலே பண்ணிடுவீங்க. இதெல்லாம் இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. இந்த இடத்துல நம்ம அசியூம் பண்ணுற வேல்யூ ஏங் என்னங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மோர் ஓவர் ஆப்ஷன் ஏ பி சிடியில் இவ்வளோ விஷயம் கூட பண்ண வேண்டாம். நீங்கள் ஏபிசியிலேருந்து ஆன்சரிங் கண்டுபிடிச்சிடலாம், இது கூட தேவையில்லை. நம்ம
எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் எக்ஸ்பிளனேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இவ்வளோ தேவைப்படுது. ஹோப் திஸ் இஸ் டன். வி ஹாவ் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்டர் ஏபி. நெக்ஸ்ட் செஷன் வில் கண்டினியூ வித் த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ், ஸ்பெஷல் டிஸ்கஷன் ப்ராப்ளம்ஸ் ஒரு நாலஞ்சு பார்க்கலாம். இஸ் இட் ஓகே?